ஹலோ எவ்ரிவான், வணக்கம் மக்களே. தக்காளி 100 ரூபாய்க்கு தக்காளி இப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன் என் ஊரில். திடீர்னு பார்த்தா தக்காளிக்காக சண்டை, தக்காளி விவசாயி கொண்டுட்டாங்க, 30 லட்சம் ரூபா திட்டிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு நியூஸ் வருது. நானும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா தக்காளி விளைச்சல் இந்தியாவிலே கம்மி ஆயிடுச்சா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை நிறைய பேர் பதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்க்கு போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு தக்காளி வாங்கி சமைக்க முடியல. இதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் புளி குழம்பு தான் வைக்கிறாங்க. தக்காளி எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அங்கெல்லாம் வந்து இப்போ புளி போட்டு வைக்கிறாங்க குழம்பு. கிட்டத்தட்ட 1 மந்த் முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி எக்குவாக்கி விற்றுருந்தாங்க. எங்கள் ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயுமே விற்றுருப்பாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு காமெடியாகவும் ஒரு விசித்திரமாகவும் இருக்கும். பட் உண்மையில் இதனோட இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தோம்னா என்னோடய சீரியஸ்னஸ் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். மழை இல்லை, ஸோ தண்ணி இல்லை, நிறைய விவசாய நிலங்கள் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் கை போயிட்டுருக்கு, நிறைய ஃப்ளாட் போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ தக்காளி இது ஒரு சாதாரண விஷயந்தான். பட் ஆனால் இன்றைக்கி அது சாதாரண விஷயம் கிடையாது, விளைச்சல் இல்லை. என்ன காரணம்? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் வாங்குற கடன் திருப்பி கட்ட முடியதில்லை, அதனோடய விளைச்சலுக்கு போடுற காசை திருப்பி எடுக்க முடியறதில்லை. ஸோ பல்வேறுபட்ட ரீசன் விவசாயிகளுக்கும் இருக்குது. ஸோ விவசாயிகிட்டருந்து கரெக்டான கொள்முதல் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து எல்லா நியூஸ்லையும் வந்துட்டுருக்கு, எல்லா நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த நரம்பில் இருக்கிற விஷயம் தான் இந்த மறுக்கக்கூடிய விஷயம், ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவங்க சேர்த்து இருக்கிற விஷயம் இந்த மாதிரி பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும், ஸோ இந்தியாவில் என்னோடய விளைச்சல் குறைஞ்சிருக்கு. 2023 பேர் வந்து தக்காளிக்கு பஞ்சோம்னா 2050 பாருங்கள். நமக்கு அப்பாற்பட்ட காலகட்டங்கள், அதாவது நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் தக்காளியே கிடைக்கலன்னா மற்ற விஷயங்கள் எங்கே கிடைக்க போகுது? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும், விவசாயத்தை பாதுகாக்கணும். ஸோ அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி கொஞ்சம் விவசாயிகளை சப்போர்ட் பண்ணணும். விவசாயிகளும் வந்துட்டு அதனோட கொள்முதல் என்ன, அதனோட ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக வந்து நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய பெரிய வியாபாரிகளை தேடி போகிறீங்க. உங்கள் உள்ளூரில் இருக்கிற சின்ன சின்ன மார்க்கெட், சின்ன சின்ன ரோடோரம் கூட போட்டு விற்றிங்கன்னா பொதுமக்களுக்கு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் விற்பனை பண்ணுற காய்கறி போய் சேரும், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குன்னு என்னோடய ஒப்பீனியன். ஸோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். தக்காளிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இன்றைக்கி இந்தியாவில் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது, சொல்ல முடியாது. இதை வச்சு ஒரு பெரிய அரசியலே போகலாம். இனிவே வருத்தத்துடன், மிஸ்டர் கண்டக்ட்.